திருநெல்வேலி மாவட்ட கிராமிய கரகாட்ட கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் தென்மண்டல அனைத்து கலை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் உள்ள திருக்கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி, சித்திரை, வைகாசி மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவில் திருவிழாக்களின் போது கரகாட்ட கலை நிகழ்ச்சிகள் இரவு 8 மணிக்கு மேல் தொடங்கி அதிகாலை 5 மணி வரை நடப்பது வழக்கம். இப்போது கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு அனைத்து கோவில் திருவிழா நடத்துவதற்கு மற்றும் கரகாட்ட கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று அறிவித்துள்ளதால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு கிராமங்களில் உள்ள சிறிய கோவில் அருள்மிகு கருப்பசாமி, அருள்மிகு மாடசாமி, அருள்மிகு முண்டசாமி, அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழா நடத்துவதற்கு அனுமதியும் மற்றும் எங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு இரவு 12 மணி வரை அனுமதி வழங்க வேண்டியும் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். கிராமப்புற கோவில்களில் மைய நிகழ்ச்சியாக விளங்கும் சாமக்குடை என்ற இறை வழிபாட்டு சடங்குகள் இன்றைக்கும் நள்ளிரவில்தான் நடத்தப்படுகின்றன. சாமக்குடை நடைபெறும் வரை கரகாட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அல்லது சங்கங்களில் பதிவு செய்யாத அனைத்து கலைஞர்களுக்கும் மாதம் 10,000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் மற்றும் கலைஞர்கள் குடும்பத்திற்கு ரேஷன் பொருள் இலவசமாக வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி தாழ்மையுடன் மனு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நாட்டுப்புற இசைக்கலைஞர்களாகிய நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்மண்டல அனைத்து கலை சங்கம் கூட்டமைப்பின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட கிராமிய கரகாட்ட கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்ட நாதசுரன் நையாண்டி மேளம் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், மகர கலைஞர்கள், கனியான்கூத்து கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையை சார்ந்த அத்தனை கலைஞர்களின் சார்பாகவும் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அரிதாரம் பூசி இன்றைக்கு எங்கள் வேடமிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுக்க வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே கடந்த ஆண்டு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வறுமையிலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரவில்லை. இந்த ஆண்டு எங்களுக்கு போன ஆண்டு நடத்தாத நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டு நடத்துவதற்காக எங்களுக்கு முன்பணம் கொடுத்து எங்களுக்கு இந்த ஆண்டாவது நிகழ்ச்சி நடத்துவதற்கு வேண்டும் என்று எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்த கொரோனா அறிவிப்பினால் எங்களது வாழ்வாதாரம் அதாவது கடந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டது, இந்த ஆண்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அட்வான்ஸ் முன்பணம் கொடுத்த ஊர்க்காரர்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி சொல்லியிருக்கிறதுனால உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எங்களெல்லாம் ரத்து செய்து விட்டார்கள். மேலும் கொடுத்த பணத்தையும் முன்பணத்தையும் எங்களிடம் கேட்டு எங்களை வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்வா சாவா என்கிற நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 50 தளர்வு கொடுத்து பகல் நேர நேரம்லாம் கொடுத்து தொழில் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நிகழ்ச்சி வந்து இரவு நேர நிகழ்ச்சி. எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஏற்கனவே வட்டிக்கு கடன் வாங்கி தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இந்த 3 மாத காலத்தில் எங்கள் தொழிலை நடத்தி அந்த பணத்தை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட்ட காரணத்தால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால் நாங்கள் அனைத்து கலைஞர்களும் இன்று எல்லா கலைஞர்களும் எங்கள் சங்க நிர்வாகிகள் எங்கள் கலைஞர் அனைவரும் வந்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் கடந்த 12ஆம் தேதி ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். அதுலேயும் செவிசாய்க்கவில்லை. இன்றும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் கரகாட்டம் வேடமிட்டு எங்கள் தொழில் முறையோடு போய் மனு கொடுக்க செல்கின்றோம். எங்களுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு எங்கள் நாங்கள் அனைவரும் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் நெல்லைப்பி பொன்வாண்டி, தென்மண்டல அனைத்து கலை சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர், எஸ் மாரியப்பன் செயலாளர், அடுத்தால ராஜா கரகாட்ட சங்க தலைவர், அடுத்தால முருகன் கரகாட்ட சங்கம் செயலாளர், கரகாட்ட சங்கத்தில் சுடலைக்கணி, அதில் கனியான் கலைஞர்கள் வந்திருக்காங்க, மணிகண்டன் வந்திருக்காங்க, எல்லாருமே நிறைய நிர்வாகி எல்லாருமே வந்திருக்கோம், கரகாட்ட கலைஞர் எல்லாருமே வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களது கோரிக்கையை, நியாயமான கோரிக்கை எங்களுக்கு. ஏன்னா இந்த 3 மாதம் நடக்கிற வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு 1 வருஷம் அதை வச்சு நாங்கள் பிறப்பு நடத்த முடியும். இந்த 3 மாதம் இல்லைன்னா எங்களால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். லாக்டவுன் போட்டதில் நாங்கள் கரகாட்டக்காரங்க வந்து நிறைய பேர் இறந்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. எங்கள் லாக்டவுன் போட்டு எதுக்கு பகலில் பூரா எல்லாம் எல்லோரும் அலைய தான் செய்தாங்க, வைக்க தான் செய்தாங்க. நைட்டு லாக்டவுன் போட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லைட்டாக போனால் பரவாயில்லாம் செய்தா, நைட்டாக பரவுது, பகலில் இவ்வளோ பேர் அலையும் போது தான் பரவ போகுது. இது பரவாயில்ல, நைட்டு உங்களுக்கு பரவுது, எங்களுக்கும் வேறு தொழில்
தொழில் தெரியாது தெரிஞ்சா நாங்க வேற தொழிலுக்காவது போவோம் வேற தொழில் எங்களுக்கு தெரியாது வேற தொழில் தெரியாதனால எங்களுக்கு இதுதான் தொழில் அதனால இந்த தொழில நீங்க ஆட்டம் போட்டு அப்சாங்க என்ன செய்ய முடியும் எங்களுக்கு சீசன் மூணு மாசம் தான் எங்களுக்கு நடக்கும் மற்றபடி எங்களுக்கு ஆட்டம் கிடையாது சீசனுக்கு மூணு மாசம் மட்டும் தான் அந்த மூணு மாசமும் நீங்க போன வருஷமும் அப்படிதான் செஞ்சீங்க கரெக்டா எங்களுக்கு சீசன் பிறக்கும் போது லாக்டவுன் போட்டீங்க வேற நாங்க என்ன பண்ண முடியும் நாங்களா இவ்வளவு பேர் சேர்ந்து பாதி பேர் சேர்ந்துட்டாங்க பாதி பேர் பிச்சு எடுத்துட்டு வளர்ந்து பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு போயிருக்கோம் இருபத்தொன்பது பேர் நாங்க இறந்து போயிருக்கோம் எங்களுக்கு தொழில் இல்ல நாங்க வேற என்ன தொழில் பண்ண முடியும் தொழில் தெரிஞ்சா பண்ணலாம் கலைஞருக்கு ஒரு நிவாரண நிதியோட வழங்கல ஒண்ணுமே நீங்க பண்ணல இறந்த குடும்பத்துக்காக எதுவும் பண்ணிருக்கீங்க ஒண்ணும் செய்யல நீங்க தாரீங்க ஆயிரம் ரூபாய் தரீங்க ரெண்டாயிரம் ரூபாய் தரீங்க இல்லையா அது எங்களுக்கு என்னத்த காணுது அது ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வருமா ஒரு நாள் கூட எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காணாது அதனால எங்களுக்கு வேண்ட பிள்ளைகள் குட்டி அதெல்லாம் நாங்க பாக்கணும் வைக்கணும் எங்களுக்கு பிள்ளைகள் குட்டியும் பார்க்க முடியல ஒண்ணும் பார்க்க முடியல தொழில் எதுவுமே இல்லாம நாங்க என்ன செய்ய முடியும் என்ன நாங்க சாவதான் செய்யணும் இருக்கிறவங்க இந்த இந்த வருஷம் செத்துருவாங்க பாதி பேர் போன வருஷம் செத்துட்டாங்க மீதி இருக்கிறவங்க இருக்கிறவங்க செத்துருவாங்க ஆட்கள் செத்து என்ன நடக்க போகுது எங்களுக்கு இந்த வருஷம் வந்து பாதி அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து மணி வரையாவது எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க மத்தபடி எங்களுக்கு வேண்டாம் நைட்டு கூட நீங்க லாக்டவுன் போட்டீங்களா போட்டுக்கோங்க சாயங்காலம் எங்களுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க இந்த வருஷம் எங்களுக்கு கண்டிப்பா பெர்மிஷன் வேணும் ஆட்டுனா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா நாங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது சாவதான் செய்யணும் வேணா அதுவும் பண்ணணுமா பண்ணுவோம் சார் எங்களுக்கு கரகாட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கண்டிப்பா வேணும் சார் போன வருஷமே இப்படிதான் பண்ணாங்க லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் போட்டு எங்களை போட்டு வாழ்வாதமே ரொம்ப பாதிச்சிட்டு சார் பிள்ளைகளை வளர்க்க முடியல கடன் கொடுக்க முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல சோத்து கூட ரொம்ப கஷ்டமா ரோடோட பிச்சு எடுத்தோம் சார் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் கரகாட்டம் கரகாட்டம் கட்டு ரோடோட ஏறி ஏறி கடை கடை இருந்து ஏறி ஏறி பிச்சு எடுத்தோம் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பகல்ல லாக்டவுன் போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை சார் லைட்ல லாக்டவுன் போட்டு என்ன சார் செய்ய போறாங்க கூப்பிடக்கூடிய நேரத்தில் யார் சார் அலைய போறாங்க நைட்டு போல எங்களுக்கு வந்து பத்து மணில இருந்து நாலு மணி வரை ஆட்டம் நடக்குது நேரமே அந்த நேரத்துல போய் லாக்டவுன் போட்டா யார் என்ன செய்வா கரகாட்டம் போன வருஷம் பாதி பேர் கலத்தால வீட்டை ஊரை விட்டு ஓடி போனாங்க செத்தே போயிட்டாங்க தூக்கொழியும் மருந்த முடிச்சு செத்தே போயிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு பாவமா இல்லையா லாக்டவுன் எதுக்கு போடுச்சீங்க கொரோனா வராம இருந்து போட்டுச்சு கரெக்டா எங்கிட்ட முப்பது இருபத்தொன்பது பேர் கிட்ட மருந்த குடிச்சு தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க கடன் தொல்லையால இந்த வருஷம் அது நடக்க கூடாதுன்னு நீங்க லாக்டவுன் எதுவுமே போடக்கூடாது லாக்டவுன் போட்டாலும் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் கரகாட்டத்துக்கு கண்டிப்பா வேணும் சார் இல்ல நாங்களும் பகல்ல ஆட்டம் நடந்தா யார் சார் வந்து பாப்பா இந்த வெயில உட்கார்ந்து யார் பாப்பா நைட்டு தான் எங்களோட தொழில் நடக்கிறதுக்கு நைட்டு தான் நல்லா இருக்கும் அவங்க அப்பதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா நடப்பாங்க இந்த நாலு மாசத்துல அந்த தொழில் நடக்குற நேரம் இந்த கோயில் கூட எல்லாம் வைக்கிறது இந்த ஆடி மாசம் அப்படிதான் வைப்பாங்க சித்திர வைகாசி அப்படிதான் வைப்பாங்க மத்த நேரத்துல யார் சார் வைப்பா எங்களுக்கு வந்து தொழில் கண்டிப்பா நடக்கணும் சார் நாலு மணில இருந்து பத்து மணி வரையாவது எங்களுக்கு பர்மிஷன் கண்டிப்பா வேணும் சார் இதான் சார் எங்க கோழி கோரிக்கை என்னாலதான் சார் கலெக்டரை பார்த்து நாங்க மனு மனு கொண்டு வந்துருக்கோம் வேற ஒண்ணுமே கிடையாது சார் எங்களுக்கு பர்மிஷன் வேணும்